उपभीति नमोद्वपुण्ड्रवन्तं सृजगत्पुण्यफलं सृदण्डहस्तं शरणागतस्वाप्तवागमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இப்போ வந்து இந்த ஞாதிகரணம் முதல் சூத்திரம் ஞோத ஏவ அப்படிங்கிறது. அந்த சூத்திரத்துல சூத்திரகாரருடைய திருவள்ளம் என்ன இருக்குன்னாக்கா, ஜீவன் ஞாதாவாக இருக்கிறான் அப்படிங்கிறத சாதிக்கணும். அதுதான் திருவள்ளம் சூத்திரகாரருக்கு. இதுதான் நம்முடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஏற்றம். நீங்கள் எந்த அதிகரணம் பார்த்தாலும் சரி, சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லாம எம்பரமானார் பிரவர்த்திக்க மாட்டார். அதே சங்கராச்சாரியர் சாங்கர பாஷ்யம் பண்ணச்ச ஆனந்தமய அதிகரணருக்கு அதுக்கு என்ன பண்ணார், 8 சூத்திரத்துக்கும் இது சரியா வராது, அதனால வேற மாதிரியாக பண்றோம் அப்படின்னு தான் தனியா பண்றார். புச்ச பிரம்மவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டனம் பண்றதுக்கு எம்பரமானார் ஆனந்தமய அதிகரணத்துல சூத்திரகாரர் என்ன சாதிக்கிறாரோ அது அவர் வந்து இப்ப யார், அவர் பகராயணம் வியாசர், அவர் ஸ்ருதிகளை சாட்சாத்கரிச்சவர், வேதத்தை அனைத்தையும் பிரிச்சு நமக்கு அனுகிரகிச்சவர். அவருடைய உண்மையான பேரு கிருஷ்ணா துவைபாயனர் அப்படின்றதுதான் பேரு. பதரீவனத்துல பிறந்த இழந்த மரங்கள் இருக்கிற இடத்துல அவதரிச்சதுனால அவருக்கு பாதராயணர் அப்படின்னு பேரு. இந்த பதரிகாசிரமத்துக்கே அதனாலதான் அப்படி பேரா இழந்த மரணவியே இருக்குன்றதுனால. அதே மாதிரி வேதத்தை வியாசம் பிரிச்சு கொடுத்தாரு நமக்கு. ஏன்னா பிற்காலத்துல வர்றவாள்னா ஒழுங்கா அத்தியனம் பண்ண மாட்டா முழுக்க. அப்படிப்பட்டவ ஸ்ருதிகளை எல்லாத்தையும் கடாட்சிச்சு நமக்கு அர்த்தம் சொல்றாரு, சூத்திரம் பண்ணி கொடுக்கிறார். அதுல போய் நாம தோஷம் சொன்னோம்னா எவ்வளவு பெரிய பாப்பம். ஆகையினால சூத்திரகாரர் திருவுள்ள என்னவோ அதுக்கு அனுகுணமா போறது எம்பெருமானாருடைய நடகதி. அதனால எம்பெருமானார் ஞாத ஏவ, ஜீவன் ஞாத்தாதான், ஏவகாரருக்கு உறுதிப்பட சொல்றது. அதனால ஞாத்திரத்துவம் தான் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஸ்ருதிகளெல்லாம் வச்சு சொல்லிட்டார். அந்த மாதிரி சாதிச்சுட்டு அதன் பிறகு இவன் விபு அப்படின்னு சொல்லிட்டு வியாபிச்சு இருக்கிறவன் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நையாயிக்கன் சொன்னான், சாங்கியன் சொல்றான், நையாயிக்கன் சாங்கியன். அத மாதிரி இவா வந்து மீமாம்சகன் எல்லாருமே சொல்ற. அது சூத்திரகாரருக்கு திருவுள்ள வகுப்பு இல்லை. ஜீவன் வந்து அணுவாகத்தான் இருக்கான். அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவனே வந்து மீமாம்சகனும் ஒத்துண்டு இருக்கான், நையாயிக்கனும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன் ஒத்துண்டு ஆகணும்னா, யுக்தியினால சாதிக்கிறது ஒண்ணு, பிரமாணத்தினால சாதிக்கிறது இன்னொன்னு. இப்ப யுக்தி என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க. யுக்தி என்ன சொல்றதுன்னாக்கா, இப்ப நேத்தியா சொன்னோம், ஒருத்தன் வந்து விபுவா இருக்கான்னாக்கா அந்த விபுவா இருக்கிறதுன்றது எப்படி இருக்கும், எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கணும். பறந்து இருந்தாக்கா இவ இங்கேருந்து மோட்சத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மோட்சத்துக்கு போகவே வேண்டாம். ஏன்னா நான் தான் வியாபிச்சிருக்கேனே, சேவை கூட்டத்திலே நீங்க வியாபிச்சிருக்கணும் நானு, அத மாதிரி நரகத்துக்கு நான் வியாபிச்சிருக்கேன். நான் என்னுடைய பாபங்களுக்கு புண்ணியங்களுக்கு நான் நரகத்தை அனுபவிக்கணும்னாக நான் போக என்னை வந்து சாஸ்திரமே சொல்ல வேண்டாம். நான் பண்ணினாலும் பண்ணாட்டாலும், புண்ணியத்தை பண்ணாலும் பாபத்தை பண்ணாலும் பண்ணாட்டாலும் நரக வார்த்தை எனக்கு வந்துடும். மோட்சம் மாதிரி நான் விபுவா இருக்கிறதுனால எல்லா இடத்தையும் வியாபிச்சிருப்பேன் நான், அதனால நான் மோட்சத்துக்கு நேரப்படுவேன். இப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாம் பெரிய தோஷம். இன்னொன்னு, நான் விபுவா இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க ஊர்லயும் நான் பூந்துருவேன், நீங்க என் ஊர்லயும் பூந்துடணும். அப்படி இருக்கச்சு உங்களுடைய மனோவர்த்தி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டாகணும், என்னுடைய மனோவர்த்திகளாம் நீங்க தெரிஞ்சுட்டாகணும். பரஸ்பரம் பேசிக்கிறோம், லோகத்துல பேசச்சே கை கூப்புறோம், கை கூப்பிண்டு உள்ளுக்குள்ள பரஸ்பரம் வச்சுப்போம். ஆனா நம்ம மனசை தெரிஞ்சுக்காதவரையும் அவளுக்கு எவ்வளவு நிம்மதி. நம்ம கண்ணாமணன்னு வச்சோம்னாக்கா மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்போம், அதை கணக்கு தெரிஞ்சு உண்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி எவ்வளவு மனஸ்தாபங்கள் வரும். ஆகையினால இது தெரிஞ்சுக்காம இருக்கும், தெரிஞ்சுக்க முடியலையே. அதனால இதெல்லாம் யுக்தி. இப்போ ஸ்ருதியும் காமிக்கிற சூத்திரக்காரர் உத்கிராந்தி கத்தியாகதீனாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இந்த உடம்புல நான் மாற்றின்று முழிக்கிறேன். இது புண்ணியம் பண்ணாலும் சரி, பாப்பம் பண்ணாலும் சரி, உபாசனத்தை அனுஷ்டிச்சாலும் சரி, என் தேக வியோகம் ஆச்சுனாக்க இந்த உடம்புல இருந்து நான் கலவிதான் ஆகணும். இப்போ விபுவா இருந்தாக்கா கலந்தவே வேண்டாமே. இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் வியாபிச்சுதான் இருக்க போறேன். அந்த மாதிரி கிளம்புறது. அதன் பிறகு கதி, இங்கிருந்து செல்லுதல், இங்கேருந்து போறது அப்படின்றது. விபுவா இருக்கிறது எதுக்கு நான் போகணும், நான் தான் வியாபிச்சிருக்கேனே, நான் போகவே வேண்டாமே. ஆனால் ஸ்ருதி சொல்றது இருக்க இந்த உடம்புலிருந்து இருக்கும், இந்த உடம்புக்குள்ள இருக்கும், அதன் பிறகு இந்த உடம்புலிருந்து கிளம்புகிறோம், கிளம்பி போகிறோம், போயிட்டு திரும்பவும் வரும். உத்கிராந்தி கிளம்புதல், கதி செல்லுதல் போதல், ஆகதி வருதல் திரும்பி வருதல், இந்த மூணுமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்க என்னமோ சொல்லல, உபனிஷத்து தான் சொல்லி கொடுத்துருக்குது. உபனிஷத் சொல்லி இருக்கிறதுனால அதை போய் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா தப்பு இல்லையா? உத்கிராந்தி கத்தியாகதி நாம் அப்படின்னு இருக்கு. பாருங்க, தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி சக்ஷுஷோவா மூர்த்னோவா அந்நேபியோவா சரீரதேசேபியா அப்படின்னு இருக்கு. அங்க ஒரு பிரகாசம் உண்டாகணும், ஹதயத்தினுடைய நுனியில பிரகாசம் உண்டாகிறது. எம்பெருமானங்க வீட்டில் இருக்கின்றான், அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், ஒரு உபாசகனுக்கு இது பண்றான், அனுகிரகிக்கிறான். அனுகிரகிக்கிறதுனால அங்க பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தினால தேன பிரத்யோதேன்னு அந்த பிரகாசத்தினாலேயே ஏஷ ஆத்மா இந்த ஆத்மாவானவன் நிஷ்கிராமதி நிஷ்கிராமதி அப்படின்னு இருக்குது. அதாவது வெளி வருகிறான், இந்த உடம்புல இருந்து வெளில வருது, கிளம்புறது, வெளில வருது. ஏன்னா இதுவரையும் உள்ளுக்குள்ள மாற்றிண்டு சிறையில் இருக்கா மாதிரி அல்லாடின் இருக்கான். அந்த பிரகாசத்தினாலே இந்த ஆத்மாவானவன் எங்கேருந்து வருவான் தெரியுமா? சக்ஷுஷோவா, எத்தனையோ நாடிகள் இருக்கு இந்த உடம்புல, 72,000 நாடி இருக்கான். அத்தனை நாடிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 100 சேர்த்துக்கணுமா, அது 72 லட்சம் வரும் அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சிருக்காரு ஒரு முறை. சக்ஷுஷோவா கண்ணில் இருந்தோ, மூர்தனோவா சிரசு மூர்தன்ய நாடி அதுல இருந்தோ, அல்லது அந்நேபியோவா சரீர தேசேபியா வேறு சரீர அவயவங்களில் இருந்தோ எங்கேந்தாவது அவன் கிளம்புறான், ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப இந்த வெளியில வர்றதுன்றது இருக்கே, இது இந்த உடம்புல இருந்து வெளில வருதுன்னு தான் அர்த்தம். இவன் நினைக்க விபுவா இருந்தாக்கா அவன் தான் எப்பொழுதுமே வெளிலதானே இருக்கான், இந்த உடம்பை காட்டிலும் வியாபிச்சு இருக்கான்னு அர்த்தம். அப்படியானாக்க அது சரியா வராதே, கிளம்புறதுன்றது வெளியில வர்றதுன்றதே வராதே, அதனால வெளியேறுகிறதுன்றதே பொருந்தாது. அதனாலையும் இவன் அணுவா இருந்தா பொருந்துவான். ஏன்னா அணு இத்தினோண்டு அவன் சூக்ஷமா இருக்க போறான்னு பின்னாடி சொல்ல போறான். அதனால அவன் கிளம்புறதுல தோஷம் இல்லை. அதே இந்த விபுவா இருந்துட்டான்னா அவனால கிளம்ப முடியாது, ஒல்லியோ அவன் தான் யாபிச்சிருக்கானே, அதனால இது ஒரு தோஷம். அதன் பிறகு கதி இருக்கு. ஏவை கேச்சாஸ்மாத் லோகாத் பயந்தி சந்திரமசமேவ தே சர்வே கச்சந்தி. இந்த உலகத்திலிருந்து அஸ்மான் லோகாத்து இந்த உலகிலிருந்து ஏவை கே எவர்களோ அவர்களோ யாரா இருந்தாலும் பிரயந்தி மரணத்தை அடைந்து கிளம்புகிறார்களோ அவள்னா சந்திரவசமேவ தே சர்வே கச்சந்தி சந்திரனையே அடைகிறார்கள், சொல்கிறார்கள், சந்திரனையே போய் சேர்றாவா, சந்திரன்கிட்டயே சொல்கிறார்கள், சந்திரன்கிட்டயே போகிறார்கள் அப்படின்னு இருக்கு. விபுவா இருந்தா போக வேணாமே, நான் அதை இப்ப பார்த்தான்னு சந்திரன் நம்ம எட்டி பிடிச்சிடலாம், சந்திரயானும் வேணாம், எதுவும் வேணாம், நேரம் நம்ம பாட்டுக்கு நேரம் பார்த்துட்டு வரலாம். அங்க பாக்கணும், ஏன்னா பாக்கலையே, அதுக்கு எத்தனை காரணம் சொல்ல முடியும் உங்களால? அதனால இப்ப சர்வே கச்சந்தி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஆகதரிப்பை இங்கேருந்து திரும்ப அங்கேயிருந்து திரும்ப வரானோ, இது எப்படி சொல்றதுன்னு பிரகதாரண சொல்றது. தஸ்மான் லோகா புனரேதி அஸ்மை லோகா யகர்மணே. தஸ்மான் லோகா சொர்க்கலோகத்துக்கு போனா அங்க போய் சுகத்தெல்லாம் அனுபவிச்சான். அனுபவிச்சு முடிஞ்ச உடனே அந்த பலன் முடிஞ்சுடுத்து. முடிஞ்ச உடனே கர்மாவனுடைய பலன் அனுபவிக்க வேண்டிய காலம் ஆகிடுத்து. திரும்ப இங்க வந்துதான் ஆகணும். அதனால அஸ்மான் லோகாத் புனரேதி, அந்த உலகிலிருந்து திரும்புகிறான். எந்த உலகத்துக்கு? இந்த பூமி, இது கர்ம பூமின்னு பேரு. எதுக்கு வரான்? எதுக்குனாக்க அஸ்மை லோகாய கர்மனே, கர்மாவகோசம் தான். இந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்கணும். நான் பண்றக்கானே பண்ணி பாப்பங்கள்லாம் அது அத்தனையும் அனுபவிக்கணும். அதுக்கோசரம் அவன் திரும்பி வரான் அப்படின்னு சூத்திரம் சொல்றது இந்த சுதி வாக்கியம். ஆகையால வெளிக்கிளம்புதல், வெளியேறுதல், அது மாதிரி செல்லுதல், போதல், அதே மாதிரி திரும்பி வருதல், இந்த மூணும் அணுவா இருந்தாதான் பொருந்து இருக்கும். இது ஸ்ருதி சொல்றது. அந்த காரணத்தினாலேயும் ஜீவன் விபு அல்ல அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த சூத்திரத்தை சாதிக்கலாம். உத்கிராந்தி கத்தியா கத்தினா ஸ்ருதேரி வர்த்ததே. போன சூத்திரத்துல ஞாதையேவன் இருக்கு. அதை ஏவன்றதுக்கு ஸ்ருதேரேவ சுதேரேவ ஞா ஏவ அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். அந்த சுதேரேவன்றது இங்கேயும் வருது. என்ன அர்த்தம்? தேன பிரத்யோதேன ஏழாத்மா நிஷ்கிராமதி அப்படின்னு ஒரு வாக்கியம். இது இங்கேருந்து வெளியேறுதுல, உடம்புல இருந்து வெளியேறத சொல்றது. அதன் பிறகு ஏவை கேஜ் ஆஸ்மாத் லோகாத் பிரயந்தி, ஏவை கேஜ் ஆஸ்மாத் லோகாத் பிரயந்தி சந்திரமசமேவ தே சர்வே கச்சந்தி. சந்திரமசமேவ கச்சந்தி அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியத்தினால இவா யாரா இருந்தாலும் சரி, இங்கேருந்து போறவாள்னா சந்திரனையே அடைவார்கள், சந்திரனிடமே செல்வார்கள் சொல்றது. அதனாலையும் இந்த போதல் செல்லுதல் அப்படிங்கிறது இங்க இங்க நிர்ணயிக்கப்படுறது. இதுவும் இருக்கு. அது மாதிரி தஸ்மான் லோகாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மனே இத்தியாதி உத்கிராந்தி கதி ஆகதீனாம் சிரவணாத். ஏன்னா ஸ்ருதேகே சச்சரியோ, அதனால சிரவணாத் இது போதப்பட்டிருப்பதால் அணுகு ஜீவா, ஜீவனானவன் அணுகு அணுவாத்தான் இருப்பான், விபுவாக இருக்க மாட்டான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அடுத்த சூத்திரம் சரி, இந்த வெளியில கிளம்புறதுன்னு இருக்குதே, உடம்புல இருந்து வெளியில கிளம்புறதுன்றது வேணா, அது விபுவா இருந்தாலும் சரி அணுவா இருந்தாலும் சரி அப்படிதான் இருக்கும். என்னன்னாக்கா இந்த உடம்பு போயிடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளிலதான் வந்தாகணும். அது ஏன்னா உடம்புன்னு போயிடுச்சுன்னா ஒரு சிறையில நான் இடிஞ்சு விழுந்துடுச்சு சிறை, நான் இப்ப சுதந்திரன் ஆயிட்டேன், நான் நடந்து போகலாம் போகாம இருக்கலாம் அதெல்லாம் வேற. ஆனா வெளியில வந்துடுறதுன்றது உண்மை, அது நிற்கிறது இல்லையோ. அதனால நீங்க விபுத்துவத்தை சொல்லச்ச உத்கிராந்தியை கூட சொல்லாம இருக்கலாம். உத்கிராந்தி கூட ஏதோ விபுவா கூட சொல்லிட்டு போகலாம், தவறு இல்லை. ஏன்னாக்க இந்த தேகம்ன்றது போயிடுத்தோன்னு வெளியில வந்துதான் ஆகணும், அது விபுவா இருந்தாலும் அணுவா இருந்தாலும். அதனால அதை சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து போறது அங்கேருந்து வர்றது அப்படிங்கிறது விபுவா இருந்தா பொருந்தாது. விபுவா இருந்தா அது பொருந்தாது. அது எப்படி இருக்கும்னாக்கா அணுவா இருந்தா தான் போதல் வருதல்ன்றது வரும். அது சொல்ற சுவாப்தனாச்ச உத்தரையோகோ. சுவாப்தனா உத்தரையோகம்னாக்கா அங்க முதல் சூத்திரத்துல உத்கிராந்தி கதி ஆகதி அப்படின்னு இருக்கு. அதுல உத்கிராந்திய விட்டுடுங்கோ. உத்தரம்னா மேல இருக்கிறது ரெண்டு, கதி ஆகத்தின்னு. இந்த ரெண்டுத்துக்கும் அணுவா இருந்தாதான் பொருந்தும், இல்ல போனா பொருந்தவே பொருந்தாது. எந்த விதத்தினாலையும் பொருந்தாது அப்படின்னு அப்படிங்கிறது அவதாரணம் உறுதிப்பட சொல்றது. சுவாத்மனாச்ச உத்தரயோகோ சப்தஹ அவதாரணார்த்தஹ அவதாரணத்தை சொல்றது, இது உறுதிப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்றது. என்ன அர்த்தம்? எத்யபி உத்கிராந்தோ ஸ்திதஸ்ய சரீர விஸ்லேஷேன கதஞ்சித்து சம்பாத்தியத்துவம் அஸ்தி. அதாவது இந்த உடம்புலிருந்து உடம்பு போயிடுறது, தேக வியோகம் ஆயிடுச்சு, மரணம் வந்துடுச்சு, உடம்பு போயிடுறது. உடம்பு போயிட்டாக்க அது தானே வெளிலதான் வந்து ஆகணும், அது நிக்க முடியாது. அதனால விபுத்துவம் கூட விபுத்துவத்தை சொல்லச்ச இந்த உத்கிராந்தி வெளியில வருதுன்றது அது கொஞ்சம் பொருந்தலாம், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் உத்தரையோகோ அது சொல்ற எதிரி உத்கிராந்தோ ஸ்திதஸ்ய உத்கிராந்தியில ஸ்திதஸ்ய உடம்புக்குள்ள இருக்கிறவனுக்கு சரீர விஸ்லேஷனை சரீரத்தை விட்டுடுறோம். சம்ஸ்லேஷம்னா சேர்றது சரீரம், விஸ்லேஷம்னா விட்டுடுறது. விஸ்லேஷனை சரீர வியோகம் தேக வியோகம் ஆயிடுறது. அப்போ கதஞ்சித்து சம்பாத்தியத்துவம் அஸ்தி. விபுத்துவம் சொல்லச்ச எப்படியாவது அதை பொறுத்து சொல்லலாம். ஆனால் உத்தரையோகோ கமன ஆகமனையோஸ்து மேல ரெண்டு சொல்றக்க கதி ஆகத்தின்னு, அது கமனம் ஆகமனம், இங்கேருந்து போதல் செல்லுதல் அங்கேருந்து திரும்பி வருதல், அது ஆகமனையோஸ்து. சுவாத்மனைவ சம்பாத்தியத்துவம், இந்த ஜீவன் இருக்கானே தான் சுரூபத்தினாலேயே போகணும், சுரூபத்தினாலேயே வரணும்ன்றது சொல்லணும். ஏன்னா தேகத்தை விடுற சமயத்துல விபுத்துவம் சரியா இருக்கும், ஆனா போறதுன்றது விபுத்துவத்துக்கு வரவே வராது, வர்றதுன்றதும் வரவே வராது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே சரி வராது. ஆனால் இந்த கதி ஆகத்தை மாத்திரம் அணுவார்கத்தை எல்லாம் பொருந்திடும். அதனால சுவாத்மனைவ அணுவா இருக்கிறதுனால தன்னாலேதான் அது சம்பாதிச்சுக்கணும், போறதையோ வரதையோ சாதிச்சுக்கணும், அது அணுவா இருந்தாதான் வரும். சம்பாத்தியத்துவம் அவசிய அவசிய அபியுபேயம், நிச்சயமாக நீங்க அதை அங்கீகரிச்சு ஆகணும். அதை ஒத்துக்கலைன்னாக்கா அப்போ இங்கேருந்து போறதுன்றதும் சித்திக்காது, வரதுன்றதும் சித்திக்காது. அணுத்தத்தை ஒத்துக்கலைன்னாக்கா அதனால ஜீவன் அணுதான் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அதன் பேர்ல அவ ஒரு கேட்க நான் ஒரு கேள்வி, நீ வந்து ஸ்ருதியை வச்சுட்டுதான்னு சொன்னேன், ஸ்ருதியை வச்சுட்டு சொல்லச்ச நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். இதே ஸ்ருதி வந்து ஒரு இதை ஆரம்பிக்கிறது, அங்க என்ன ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா யோயம் விஜயானமய பிராணேஷு அப்படின்னு ஆரம்பிச்சது. எந்த இந்த புருஷன் மொத்தம் இருக்கான், அவன் விஜயானமயனா இருக்கான், இந்த இவன் பிராணேஷு இந்த இதுல இருக்கான், பிராணங்கள்லாம் விஜயானமயனா இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு ஜீவனை தான் ஆரம்பிச்சது. அதை சொல்லிட்டு சவாயேஷ மகான் அஜ ஆத்மா மகான் அப்படின்னு போட்டுடுது. மகான்னாக்க மகத்துவத்தை உடையவன், மகத்துவம்னாக்க விபுத்துவம்னு அர்த்தம். மகான் அஜ ஆத்மா இவன் மகானாக இருக்கான்னா இவன் நம்ம சொல்றமே இவன் மகான் இவர் மகான் பெரிய மகான் இவர் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை, விபுவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மகத்துவம் வியாபித்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த வியாபிச்சு இருக்கிறதுன்றது சொல்றது இங்க. அதனால இந்த ஜீவனை ஆரம்பிச்சு அடுத்த மந்திரத்திலேயே அடுத்த இது 4வது கண்டத்துல சொல்ல சமயத்துல சவாயேஷ மகான்னு சொல்லிடுத்து. அதனால இவன் மகத்துவம் தான் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, விபுத்துவம் விபுத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவன் ஜீவன் அணு அல்ல விபுதான் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இது எம்பெருமானுடைய விஷயம் அது. ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அது அது முடிஞ்ச அடுத்த அடுத்த இதுலயே எஸ்யானு வித்தஹ பிரதிபுத்த ஆத்மா எஸ்யே எந்த உபாசகனுக்கு பிரதிபுத்தா ஆத்மா ஆத்மாவான சர்வஜன் சர்வஜனான ஆத்மா பிரதிபுத்தான்னா சர்வஜன் அர்த்தம். சர்வஜனான ஆத்மா அணுவித்தக எப்பொழுதும் உபாசிக்கப்படுபவனாக உள்ளானோ அப்படின்னு இருக்கு. எந்த உபாசகனுக்கு ஒரு உபாசகன் இருக்கான், அவனுக்கு ஒரு உபாசியன் தேவை, உபாசிக்கப்பட வேண்டியவன் தேவை. அந்த உபாசிக்கப்பட வேண்டியவன் யார் அப்படின்னாக்கா சர்வஜனான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, சர்வஜனான ஆத்மான்னு சொல்லிட்டு போயிட்டதுனால சபாயேக மகான் அது ஆத்மா அப்படின்ற வாக்கியமானது பரமாத்மாவை தான் சொல்லும், ஜீவாத்மாவும் சொல்லாது. இதுல பாருங்க பிரகதாரணி உபனிஷத்து 6வது இதுல 3வது கண்டத்துல இது சொல்றது, யோயம் விஞ்ஞானமய பிராணேஷோன்னு. இந்த சவாயேக மகானஜ ஆத்மான்றது 6வது அத்தியாயத்திலேயே 4வது கண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது 22வது மந்திரம். ஆனால் அது நடுவுல அந்த 4வது கண்டத்திலேயே 13வது மந்திரத்துல எஸ்யானுவித்தா பிரதிபுத்த ஆத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்துடுச்சு. அதனால உபாசியன சொல்றது, உபாசியனா இருக்கிறவன் ஜீவனுக்கு ஜீவனே இருக்க முடியாதே, ஜீவனுக்கு ஜீவனே உபாசியனா இருக்க முடியாது, பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும். ஆனா பரமாத்மா நம்மள காட்டில வசந்தவனை தான் நாம உபாசிக்க முடியும். அதனால இங்க உபாசியனா சொல்லப்பட்டதுனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். ஆகவே இந்த பிரகரணமே இதர அதிகாரம், பரமாத்மாவை சொல்லக்கூடிய அதிகாரம் பிரகரணம் அப்படின்னு அர்த்தம். அதை இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். நானுகு அத்தேரிது சேத் ந அணுகு, இந்த ஜீவனானவன் அணு அல்ல. பின்ன ஏன்னாக்கா அத்தேகே அந்த அணுத்வஸ்ருதி இல்லை, அனணுத்துவ ஸ்ருதி, அணுத்துவம் இல்லாமல் மகத்துவத்தை கூறுகிற ஸ்ருதி இருக்கு, வேத வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது சேத் இவ்வாறு கூறினால் கிடையாது. இதராதிகாராத், இதர அதிகாரம் பரமாத்ம விஷயமான அதிகாரம் அது எங்க இருக்கு அப்படின்னா யோயம் விஞ்ஞானமயா இது ஜீவம் பிரஸ்துத்ய. ஏன்னா விஞ்ஞானமய சப்தத்தினால ஜீவன் தான் சொல்லப்படுறான்னு சித்தாந்தியும் ஒத்துக்கிறார். நம்ம சித்தாந்தத்திலேயும் விஞ்ஞானமயன்றது ஜீவன் தான். அதனால யோயம் விஞ்ஞானமயா இது ஜீவம் பிரஸ்துத்ய ஜீவனை சொல்லிட்டு சவாயேஷ மகானஜ ஆத்மா இது மகத்துவ ஸ்ருதே, மகத்துவம் சொல்லப்பட்டிருக்குது, விபுத்தம். அதனால ந அணுகு ஜீவகா, ஜீவனானவன் அணு அல்ல அப்படின்னு சொன்னா இது சே அப்படின்னு சொன்னாக்கா ந கிடையாது. இதராதிகாராத், இதர அதிகாராத், இதரன் யாரு? ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், ஜீவேதரன் அர்த்தம், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். அது யாருன்னாக்கா பரமாத்மா தான், பரமாத்மா அதிகாரமா இருந்தது, பரமாத்மா தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறான். அவனுடைய விஷயம்தான் அது, அவன் சம்பந்தப்பட்டது, அவன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவனுக்கு தான் அது வந்தது. ஏன் அப்படின்னாக்கா எஸ்யானுவித்தா பிரதிபுத்த ஆத்மா, எவனுக்கு உபாசியன் சர்வஜனான பரமாத்மாவோ அப்படின்றது. இந்த உபாசியத்துவம், சர்வஜத்துவம், சர்வாத்மத்துவம் இதெல்லாம் பரமாத்மாவுக்கு தான் பொருந்தி இருக்கும், ஜீவாத்மாவுக்கு பொருந்தி இருக்காதே. அதனால பிரதிபுத்த ஆத்மா இது மத்தியே பரமாத்மா பிரசுதாக, முதல்ல விஞ்ஞானமையும் சொல்லிட்டு ஜீவன் முடிச்சாச்சு. அந்த ஜீவனுக்கு உபாசியம் தேவை, ஜீவன் உபாசகன்னு அவனுக்கு உபாசியம் யாருன்னு தேவை. அத மத்தியில பரமாத்மாவை ஆரம்பிச்சு விட்டுது. அதனால பிரதிபுத்த ஆத்மா அணுவித்தக அப்படின்னு சொல்லி அதன் பிறகுதான் ஏக மகானஜ ஆத்மான்னு சொல்லிட்டு, ஆகையினால இந்த இடத்துல பரமாத்மா தான் சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ பரமாத்மா விபு, ஜீவன் அணுதான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இங்க உண்மானம் இருக்கு, அணுன்னே ஒரு வாக்கியம் சொல்றது, ஜீவனை அணுன்னே ஒரு வாக்கியம் சொல்றது. அந்த மாதிரி உண்மானம் பண்ணப்படுறது. உண்மானம் அப்படின்னா என்னதுன்னா பிரிச்சு அளந்து காமிக்கிறது உண்மானம். இது மாதிரி இருப்பான், இவ்வளவு அளவோட இருப்பான் அப்படின்னு ஒரு அளவை காமிக்கிறது. ஸ்வசப்த உண்மானாபியாம் அடுத்த சூத்திரம் அந்த காரணத்தினாலேயும் அப்படின்றது. அதாவது என்ன வாக்கியம்னா சாட்சாத் அணுசப்தமே இங்க இருக்குது. ஏன் ஏஷோனுராத்மா चेतसा वेदितव्यः यस्मिन् प्राणः पंचदा संविवेशे அப்படினு வாக்கியம் இருக்கு. ஏஷஹ அணுஹு ஆத்மா அப்படினு வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. இந்த ஆத்மாவானவன் அணுவாக இருக்கிறான். ஏஷோனுர் ஆத்மா, அவனை சேதசா வேதித்தவியா, சேதசா வேதித்தவியா, சேதஸ்னாக்க ஞானம் அல்லது மனது, மனதனால அறியப்பட வேண்டியவனவன். அது மட்டும் அல்ல, அவனிடத்திலேயே பிராணனாக பிராணவாயுவிற்கே பிராணாபான வியான உதான சமானம்னு அஞ்சாக அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பஞ்ச பிராணவர்த்தி இருக்குது, இது பரமாத்மாவுக்கு வரவே வராது, ஜீவனுக்கு தான் வரும். ஏன்னா ஒரு கர்மட்டனா இருக்கிற ஜீவனுக்கு தான் இந்த பிராணாதீன சத்தா. இப்ப நம்ம உடம்புல நாம் இருக்கோம், நான் இந்த உடம்புல இருக்கணும்னாக்கா எனக்கு பிராணம் இருந்தாதான் என்னால எது பண்ண முடியும், விவகரிக்க முடியும், பிரவர்த்திக்க முடியும். பிராணனே இல்லைன்னா முடியாது. அதே பகவானுக்கு அப்படி இல்லை, பகவத் அதீனம்தான் பிராணன் இருக்கு. நம்மெல்லாம் பிராணாதீன சொத்தாகத்தான் நமக்கு இருக்கு, பிராணனாலதான் நாம இருக்கோம் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை. ஆகையினால இந்த இடத்துல சாட்சாத் சுசப்தம் அணு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றதுக்கு, அது அணுன்றது பரமாத்மா சொல்லக்கூடாதா, சூக்ஷமா இருக்கான்னு கேட்டா அது வராது. ஏன்னா இந்த மனசு பிராணன் இருக்குதே, அஞ்சு விதமான பிராணனுடைய வர்த்திக பேதம் இருக்கு, அதோட சேர்ந்து இருக்கிறது ஜீவனுக்கு தானே வரும். அதனால அவன் தான் இங்க சொல்லப்படுகிறான். இது அணு அப்படின்றதுக்கு சுசப்தத்துக்கு அர்த்தம். உண்மானம், உண்மானம்னு என்ன அர்த்தம், பிரிச்சு அளந்து சொல்றது, அதுதான் உண்மானம்ன்றது. ஒரு அணுவை போல ஒரு வஸ்துவை காமிக்கணும், உதாரணம் காமிக்கணும். அணுவை போல ஒரு வஸ்து உதாரணத்தை காமிச்சு அந்த வஸ்து மாதிரி இந்த ஜீவன் இருக்கான், அணுவாக இருக்கான்னு பிரிச்சு காமிக்கிறது. எங்க இருக்குன்னாக்க வாலாக சதபாகசிய சததா கல்பிதஸ்ய பாகோதி இவஸ்வ விஜேயா அப்படின்னுட்டு ஸ்வேதாஸ்வரத்துல இருக்குது. இத தீபத்துல உதாகரிக்கல, பாஷ்யத்திலேயே அதை உதாகரிச்சிருக்க. இது எப்படின்னாக்க கேசம் இருக்கும் இல்லையோ, கேசம்ன்றதே எவ்வளவு பெருசு இருக்கும், முடி, தலைமுடி. அதுல நுனி பாகம் எப்படி இருக்கும், எத்தனை இருக்கும். அந்த நுனிய 100 ஒன்னாக்கி கொடுங்க, 100 ஒரு பாகத்தை எடுத்துக்கோங்க. அத திரும்ப அந்த ஒரு பாகம் இருக்கும் இல்லையோ, அதையும் 100 பண்ணிடுங்க. அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்றது. உன எவ்வளவு சூக்ஷமா இருக்கணும், இதான் அணுங்கிறது சொல்றதுக்கு வருது. அணுங்கிறது சொல்றதுக்கு இதுதான் வருது. இது அணுங்கிறது சொல்றதுக்கு அதுதான் வருது. இது அடுத்த மூணு என்னன்னாக்கா ஆராகிர மாத்திரா சவரோப்பி திருஷ்டா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஊசி இருக்கும் இல்லையோ, ஆராகிறோம்னாக்க ஊசிய சொல்லுவேன். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா இதுவே வாழாகிறோன்றதுக்கு நெல் இருக்கும் இல்லையோ, நெல்லோட நுனிபாகம் அது எவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கும், ஒன்று இருக்கும் அப்படியே குத்தம். அது அதை 100 ஒரு பாகம், அந்த ஒரு பாகத்துல 100 ஆக்கி அதுல ஒரு பாகம், அவ்வளவு இதுவா வச்சுக்கணும்னு அது ஒரு அர்த்தம் சொல்லிருக்கா. இந்த ஆராகிர மாத்திரா அப்படின்றதுக்கு ஊசி, அந்த ஊசியினுடைய நுனி இருக்கே அது எத்தனை இருக்கும், அந்த அளவாக இவன் எத்தனை தெரியும். அவனாக்க சிறுவன் அர்த்தம், ரொம்ப சிறுவனா இருக்கான் இந்த ஜீவன், ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கான்னு சொல்லணுமா. அதுக்கு அணுவை காமிக்கணும், அணுஸ்வரூபமா இருக்கான்னு காமிக்கணும். அதுக்கு இந்த உதாரணத்தை நமக்கு உபநிடத்தை சொல்லி காமிக்கிறது. இதுவும் சேதாசுதர உபநிடத்தான் சொல்றது. அதனால கூட இந்த ஜீவன் அணுதான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். ஸ்வசப்த உண்மானாபியாம் அப்படின்னு சூத்திரம். ஏஷோனுராத்மா சேத்தசா வேதித்தவ்யா, இந்த ஆத்மா அணு, இவனை மனதால் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எஸ்மின் எவரிடத்தில் எந்த ஆத்மாவரிடத்தில் பிராணஹா பஞ்சதாசம் விவேஷ, இந்த பிராணனானது உச்ச பிராணன் அஞ்சு விதமாக பிராணபான வியானதான சமானமாக பஞ்சதா சம்விவேஷ உள்ள போந்துட்டு இருக்குதோ ஆசிரியிருக்குதோ அப்படின்னு அர்த்தம். இது சாட்சாத் அணுசப்தாசு, அணுசப்தமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அனுரேவ அயம், இந்த ஒரு வாக்கியமே நமக்கு போரும். ஆனாலும் உண்மானம் இருக்கே, அளவை காட்டு சொல்றது எங்க இருக்குன்னா உண்மானாச்ச அனுரேவ, உண்மானம் உத்ருத்தியமானம், உத்ருத்திய அதை பிரிச்செடுத்து அதை சொல்றது, பிரிச்செடுத்து சொல்றது. இந்த இதை மாதிரி இதை காட்டுறத வச்சுனோண்டா இருக்கு பாரு, இத மாதிரி அப்படின்னு பிரித்தெடுத்து சொல்றதற்கே அதுக்கு உண்மானம் பேரு. அது என்ன சொல்றது? ஆராகிரமாத்ரோ ஹவரோபி திருட்டா, இது ஆராகிரம் உத்ருத்திய, அந்த ஊசியினுடைய நுனியை எடுத்து பிரிச்சு எடுத்து அது எவ்வளவு அளவு இருக்குமோ தன்மானத்துவம் அந்த அளவை உடையவன் ஜீவகா அப்படின்னு தன்மானத்துவம் ஜீவசிய சுயத்தை, ஜீவனுக்கு இது எல்லாம் இவரிடத்து தான் சொல்லிக் கொடுக்கறது. நாங்க ஏதோ கல்பிக்கல, யுக்தியை கொண்டு சொல்லவே இல்லை, எல்லாமே ஸ்ருதி பிரமாணத்தினால சொல்றோம். ஸ்ருதி பிரமாணத்தினால சொல்றதுனால இந்த ஸ்ருதியானது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால சசப்த உண்மானாபியான்ற சூத்திரத்தினாலையும் இந்த ஜீவன் அணுதான் அப்படின்னு சாதிச்சுட்டார். அதற்கு பேர்ல அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். சரி, நீ சொல்றத ஒத்துக்கிறோம், ஆனால் இந்த உடம்பு, உடம்புன்றது தலையிலிருந்து கால், காலிலிருந்து தலை வரையும் இருக்கு. ஆனா இருக்கிறதோ இத்தனோண்டு அணு. நமக்கு இவன் நையாயிக்கம் மீமாம்சங்கள்லாம் இதை நம்மளை பார்த்து கேட்கிறா. அப்படி இருக்க எப்படி தெரியுது? இப்போ தலையில வலி இருக்கு, கால்ல வலி இருக்கு, எனக்கு கால் வலிக்கிறது, எனக்கு கை வலிக்கிறது, தலை வலிக்கிறதுன்றான். உண்மையிலேயே இவன் இருக்கிறதோ அணுதானே. அணுவா இருக்கிற ஜீவனுக்கு இந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷய ஞானம் வரதா இல்லையா? அனைத்து விஷயமான ஞானம் எப்படி வந்தது? இது விபவா இருந்தா தானே வர முடியும், வியாபிச்சிருந்தா தானே வர முடியும், இத்தனும்னா தான் எப்படி அவன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. அதற்கு பதில் வேற மதத்தினால சொல்ற, அவிரோத சந்தனவத் அப்படின்னு சொல்ற. அவிரோதம் அது விரோதம் கிடையாது, சந்தனவத். ஒருத்தன பண்றான், ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம், சந்தனத்தை வாங்கிட்டு சொல்லணும் தடவிக்கிறான். அது அந்த காலத்து சந்தனம், இந்த காலத்து இதெல்லாம் கிடையாது, வாசனையே இல்லை இந்த காலத்துல. அந்த காலத்துல நம்ம அதெல்லாம் பெருமாள் சந்தன கட்டை இருக்கு, அந்த சந்தன கட்டைய நல்லா இழைக்கணும். அது கருணாகராச்சார் சுவாமி அற்புதம் பண்ணுவார். அது எப்படி குழப்பாருனாக்கா, வெறும் சந்தனத்தை இது பண்றது இல்லை, நல்லா சந்தனத்தை இழைச்சி அதுல குங்குமப்பு சேர்த்துருவார், பச்சைக்கற்பூரம் சேர்ப்பார், இந்த மாதிரி வாசன திரவியங்கள்லாம் பரிமள திரவியங்கள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் குடைச்சிட்டு அதன் பிறகு பெருமாளுக்கு சாப்பிடுவார். அதன் பிறகு ஆராதனைலாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே தானும் சேர்த்துண்டு நமக்கும் கொடுப்பாரு. அற்புதமா அந்த வில்லூர் சுவாமி அவ்வளவு அழகா பெருமாளுக்கு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாரு. நாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்றேன் ஏதோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிடுறோம். இங்க அப்படி இல்லை, நன்னா அப்படி பண்ணுவார் கருணாகராச்சார் சுவாமி, அவ்வளவு ஆசையா பண்ணுவாரு. அந்த மாதிரி வாசனை கபகபகமான இருக்கும். அந்த வாசனை இத்தூண்டு எடுத்து நம்ம மார்ல தடவிக்கிறோம். மார்ல தடவிண்டா கூட உடம்பு முழுக்க அந்த சுத்து வட்டாரத்தை அத்தனையுமே கபகபகமான வாசனை வருது. அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள அணுவா இருந்தாலும் அவனுடைய தர்மத்தினால வியாபிச்சு இருக்கான். அந்த அத்தனையும் தெரிஞ்சுக்கிறான். கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, சேவை வலிக்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அது தோஷமே இல்லை, விரோதம் இல்லை அப்படின்னு இத்தர மதத்தினால சொல்ற. இதர மதம் யாரும் கிடையாது, பொதுவா சொல்றாரு. அதை பாருங்க, ஆத்மனஹ அணுபரிமாணத்தே, இந்த ஆத்மாவானவன் அணுபரிமாணத்து அணுவா இருக்கான். அப்படின்னு சொன்னாக்க அனுபரிமாணத்து சகல தேக வியாபி, உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய சகல தேகத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய சுகாத்யனுபவ, சுகம் துக்கம் இதெல்லாம் அனுபவம்னா கதம் எப்படி வரும்? அனுபவம் இருக்கும், அது எப்படி வரும்? இத்தியத்திர இந்த கேள்விக்கு மதாந்தரேன பரிகாரமாக, மதாந்த வேற மதத்தினால பரிகாரத்தை சாதிக்கிற, எப்படி? அவிரோத சந்தனவத் யதா ஹரிச்சந்தன பிந்து, ஹரிச்சந்தனம் அழகான சந்தனம் வாசம் இருப்பாங்க பச்சை சந்தனம், அந்த பிந்து அதனுடைய ஒரு துளி, அது தேக ஏகதேச வர்த்தியபி, இந்த உடம்புல ஏகதேசத்துல இருக்கு, இருந்தா கூட சகலதேக வர்த்தினம் ஆஹ்லாதம் ஜனயதி, உடம்பு முழுக்க சகலதேக வர்த்தினம் இந்த உடம்பு முழுக்க ஆஹ்லாதத்தை ஆனந்தத்தை உண்டு பண்றதா இல்லையா தன்னுடைய வாசனையினால? தத்வது அவிரோத, அத மாதிரி விரோதமே கிடையாது, விரோதமே இல்லை. அதனால சந்தன பிந்துவை உடம்புல தர வேண்டாக்க இத்தனோன்ற இடத்துல நம்ம தர வேண்டாலும் எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது, உடம்பு முழுக்க உண்டாகிறதே. அத மாதிரி இது விரோதம் இல்லை, அணுவா இருந்தா கூட இந்த ஜீவன் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய சுகதுக்காரிகளை அனுபவிப்பான் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம் சொல்லி முடிச்சார். உடனே அவன் கேட்கிறான், அது வாஸ்தவம், நீ சொல்றத ஒத்துக்கிறேன், சந்தனம்ன்றது இதோ இந்த உடம்புல இந்த இடத்துல இருக்குது, மாரணத்துல வைக்கிறோம், கையில பிடிக்கிறோம் அப்படின்றோம், அதனால அது தெரியுது. அதே இந்த ஆத்மா எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? உடம்பு முழுக்க இருக்கானா, அல்லது காலில் இருக்கானா, கையில இருக்கானா, குகையில ஹிருதயத்துல இருக்கானா, தலையில இருக்கானா, எங்க இருக்கான் அது தெரியாதே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு பதில் சொல்ற. அது கூட ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஸ்ருதிய சொல்லிடுத்து. ஸ்ருதி என்ன சொல்லிடுச்சு தெரியுமா? யோயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி, பிராணேஷு ஹிருதி, ஹிருதி அப்படின்னாக்கா ஹிருதயத்துக்குள்ள, அதாவது நாடிகள்லாம் இருக்குது உடம்புல, விஜயானமயனா ஹிருதயத்துல இருக்கான், பிராணங்கள் இருக்கு, நாடிகள் இருக்கு, அது உள்ள ஜோதிஷா உட்கார்ந்துட்டு இருக்கான், சுயம் பிரகாசமா உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த ஜீவன். ஜீவனையே பிரகாசிக்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி பிரகாசிப்பான், எவ்வளவு ஆனந்தமா பிரகாசிப்பான். அவன் நம்ம உடம்புல உட்கார்ந்துட்டு ஒரு குழந்தைய நம்ம மடியில உட்காந்து சென்று அந்த குழந்தை விளையாடத்தெல்லாம் எப்படி ஆனந்தப்படுவோம், அந்த மாதிரி நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு நாமும் நம்மளுடைய சேட்டைகள் நம்முடைய பிரவர்த்திகள் அது அத்தனையும் பகவான் பார்த்துன்னு விளையாடுறானா அனுபவிக்கிறானா. அதனால இந்த இடத்துல வந்து இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்றது. அதனால ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் இவன், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால இதை நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி சொல்றது. இதெல்லாம் இப்போ விஞ்ஞானம்னு சொல்றது. இப்போ ஒருத்தன் கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், தள்ள அடிக்கிறான், அதெல்லாம் சாவு வரதில்லை. அதே மாரை பார்த்து சூட் பண்ணிட்டான்னாக்கா, அதை கத்தியால் குத்திட்டான்னாக்கா தான் மரணம் எல்லாம் வருது. அதனால ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுன்றத நம்ம ஸ்ருதிகள் சொல்லி கொடுக்கறது, அதனால அந்த தோஷமே வராது, ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அத சொல்ற அவஸ்திதி வைசேஷியாதிச்சேத் ந அபியுபகமாத் ஹிருதிஹி சந்தன பிந்தோ, சந்தன பிந்து இருக்கே துளி, அது தேக ஏகதேச விசேஷ ஸ்தித்யபேக்ஷா, ஸ்தித்யபேக்ஷா அது தெரியுது நமக்கு. ஏதோ உடம்புல ஒரு இடத்துல அது இருக்கு, இந்த உடம்புல ஏகதேசத்துல சந்தன துளி இருக்கு, அதான் ததாபாவா ஆத்மா ததாபாவா, அதனால அந்த வாசனை தெரியுது. சந்தனம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அதனால உடம்பு முழுக்க வாசனை தெரியுது. ஆத்மனஸ்தனதா ஆத்மாவுக்கு அப்படி இல்லையே அப்படின்னா, ஆத்மாவுக்கு அது மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா நான் ததையிருச்சே, அது தப்பு, நீ சொல்றது சரியில்லை. ஏன்னா ஆத்மனோபி ததாபாவ அபியுபகமான், ஆத்மா கூட சரீரத்துல ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறது, அபியுபகமான் அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன்னா ஹிருதிஹி அயம் ஆத்மாஸ்தித, இந்த ஹிருதயத்துக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்கான். இது ஸ்ருதியே சொல்றது, எங்க சொல்றது? योयं विज्ञानमयः प्राणेषु हृद्यन्तर्ज्योतिः அப்படின்னு சொல்றது. இந்த விஞ்ஞானமயனான ஜீவன் அவன் இந்த ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கான், உட்காண்டிருக்கான் அப்படின்னு சொல்றது. அது இத்தியாதோ. இது மாதிரி நிறைய வாக்கியங்கள்ல இந்த ஜீவனானவன் வியாபிச்சு இருக்கிறத அழகா சொல்லி கொடுக்கறது ஸ்ருதி. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அது இல்லைன்னு உன்னால சொல்லவே முடியாது அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் இப்போ அவிரோத சந்தனவதுன்னு சாதிச்சார் சூத்திரக்காரர். அது மதாந்தரம் தான். அது வேற யாராவது சொல்ற இந்த மாதிரி உதாரணம் சொல்லி அப்படின்னு நாங்க சொன்னேன். அப்படின்னா நம்ம மதம் என்ன, சூத்திரக்காரனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா அதுக்கு குணாத்வா ஆலோகவது அப்படின்னு சாதிக்கிறார். சந்தனம் இருக்குது, சந்தனம் என் உடம்புல நான் பூசிக்கிறேன், என் உடம்புல நான் சந்தனத்தை பூசிட்டேன்னாக்கா அந்த சந்தனம் எனக்கு ஒண்டி வாசனையை கொடுக்கல. என் பக்கத்துல இன்னொரு சுவாமி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வந்து கேட்கிறார், என்ன சுவாமி பலமா இருக்கே சந்தனம், என்ன எந்த ஆராத்து கல்யாணம், இல்ல எந்த கோயில் பெருமாள் பிரசாதம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இப்போ என்னாலையும் அனுபவிக்கப்படுகிறது, இன்னொருத்தராலையும் அனுபவிக்கப்படுறது. அதனால இது அப்படி இல்லையே. இந்த சுக துக்க அனுபவம் இருக்கு பாருங்க, இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்கக்கூடிய சுக துக்கங்களை நான் தான் அனுபவிக்கிறேன். என்னுடைய சுக துக்கங்களை வேற யாரும் அனுபவிக்கவே முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கவலையப்படாத, நீ வந்துடும், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் சொல்ற. நான் பார்க்கலாம், நான் போகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா போனேன்னாக்க அதனால வர்ற கஷ்டத்தை அவ என்னை தாங்குவா. எனக்கு நல்லா பத்தியத்தோட ஆகாரம் போடுவா, எனக்கு பத்திரத்து எல்லா ஏற்பாடும் பண்ணுவா, பெட்டு போடுவா, அது எல்லாமே பண்ணுவா. ஆனா இந்த உடம்பு வலின்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அனுபவிச்சாகணும். என் வலியை இன்னொருத்தரால வாங்கிக்கவே முடியாதே, அதனால யாராலையும் அனுபவிக்க முடியாது. அதனால என்ன பண்ற சூத்திரக்கார, குணாத்வா ஆலோகவத்து, தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால இவன் பிரகாசிக்கிறான், தன் தர்மபூத ஞானத்தினாலதான் அனுபவிக்கிறான்னு சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அத அவ சொல்லல, வெறும் சந்தனம் மாதிரி விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். உதாரணத்தை வண்டி காமிச்சுட்டார். ஒரு சந்தனம் எப்படி வியாபிச்சிருக்குதோ அத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். இங்க அப்படி இல்லை, குணாத்வா தர்மபூத ஞானம், என்னுடைய தர்மபூத ஞானத்தை நான் நேரம் அனுபவிப்பேன், நீங்க அனுமானத்தினாலதான் அறிஞ்சிக்க முடியும். நாராயணன் இந்த விஷயத்த சொல்றான்னா இந்த விஷயம் நாராயணனுக்கு தெரியும், தெரியறது போலது, அவன் சொல்றதுனால அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா. ஆனா எனக்கு தெரியும், தெரியாது, எனக்கு ஒன்றுதான் தெரியும், நான் ஒன்றுதான் அனுபவிக்க முடியும். அதனால குணாத்வா தனக்கு குணம், சுபாவம், தர்மம் அதால இவன் தெரிஞ்சுக்கிறான். இது எப்படின்னா ஆலோகவத்து பிரகாசம், விளக்கு எல்லாம் இருக்க இல்லையோ, ஒரு சூரியன் இருக்கு, சூரியனுடைய பிரகாசத்தினால பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். சூரியனுடைய பிரகாசம்ன்றது தர்மம், அது அதனுடைய சுபாவம், அதனால தெரிஞ்சுக்கிறோம். இதை ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் சொல்ல போறாரு. அதுல சூரியனுடைய தர்மம் சுபாவம் சொல்லிட்டோம். பொதுவா தர்மம் வேற, தர்மி வேறையா இருக்கும். தர்மம் அப்படின்னாக்க குணமா இருக்கும், தர்மிங்கிறது திரவியமா இருக்கும் லோகத்துல. இப்ப பாருங்க, இந்த சந்தனம் இருக்கு, சந்தனத்துக்கு வாசனை, வாசனைன்றது குணம். அதே சந்தனம்ங்கிறது திரவியம், திரவியத்தினுடைய ஒரு குணம், பிரிக்க முடியாத குணம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சித்தாந்தத்துல எப்படின்னாக்க ஆத்மாவுடைய ஞானம் இருக்கு பாருங்க, தர்மபூத ஞானம், அது குணம் தான், ஆனால் அது திரவியமா இருக்கும். நம்ம சித்தாந்தத்துல திரவியம் அது. அத மாதிரிதான் சூரியன், அதனுடைய பிரகாசமும் ரெண்டுத்துக்கும் தர்மம், தர்மமா இருந்தா கூட அது திரவியமா மாறிடும். இத வந்து சூத்திரக்காரர் திருவுள்ளம் அப்படின்னுட்டு எம்பெருமானா ஜிக்ஞாசாதிகரணத்துல சாதிச்சிருக்க. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க நீங்க சந்தானத்தை சொல்லச்ச சந்தானத்தினுடைய குணத்தை வச்சுதான் சொல்லணும். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த இதுவே திரவியமா மாறி விடுறது. தர்மபூத ஞானமே திரவியமா மாறி விடுறது. ரெண்டும் திரவியம் தான் நம்ம சித்தாந்தத்துல ஞானம் திரவியம் அப்படின்னுட்டு. ஆகையினால இதர மதத்தை வியாபர்த்தி பண்ணி தள்ளிட்டு தன் மதத்தினால சாதிக்கிற இந்த ஞானமானது சர்வபூத ஞானமானது இந்த ஜீவாத்மாவுக்கு தர்மமாக இருந்த போதிலும் குணமாக இருந்த போதிலும் அது திரவியமாகத்தான் இருக்கும். அதான் இங்க சொல்லணும். குணாத்வா ஆளோகவத்து வாசப்தா மதாந்தர வியாவர்த்தியர்த்தா இதர மதத்தை வியாவர்த்தி பண்றது எப்படின்னு ஆத்மா ஸ்வகுணேன ஞானேன தன்னுடைய குணமாக தர்மபூத ஞானமா இருக்க தர்மமா இருக்கக்கூடிய ஞானத்தினால சகல தேகம் வியாபிய அவஸ்தித்தா இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்குது. அந்த தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்கிறதுனால அந்த உடம்புல இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் அந்தந்த ஆத்மாதான் அனுபவிக்கும். எல்லாரும் அனுபவிக்க முடியாது அவஸ்திதா. அதுக்கு உதாரணம் யதா தியோமணி, தியோமணின்னா சூரியனுக்கு பேரு, அப்புறம் மணி ரத்னம் பிரபதினா பிரபதி சித்தத்தினால விளக்கு எல்லாம் தீபங்கள்லாம் சொல்றாங்க. ஏகதேசவர்த்தினாம் ஆலோக ஏகதேசவர்த்தி இப்ப வடக்கிற மாசம் ஒரு இடத்துலதான் இருக்குது. ஆனால் அதனுடைய குணம் இருக்கே ஆலோகம் பிரகாசம் அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது. சத்குண அநேக தேச வியாபி திருஷ்யதே பல இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் இந்த பரமாத்மா இது ஜீவாத்மா ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். அவனுடைய தர்மமா இருக்கக்கூடிய ஞானமானது இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. அதனாலதான் காலில் எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே காலை பிடிக்கிறோம், கையில வந்தா கையை பிடிக்கிறோம், தலையில வந்தா தலையை பிடிக்கிறோம், முதுகுல வந்ததுன்னா கஷ்டப்பட்டு முதுகு தொடப்பாக்குறோம். இப்படி நம்ம பண்றோம் எல்லா காரியம் குறையும். அதனால இது நம்ம சித்தாந்தம் வியாசருடைய திருவுள்ளம் இது அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.